உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஜாஸ்மின், ஏன் இப்படி நடந்துக்கிற? நீ மாப்பிள்ள கிட்ட நடந்துகிட்டத சூர்யா பாத்திருந்தானா? உனக்கு மாப்பிள்ள பிடிக்கல போல இருக்குன்னு நினைச்சு இந்த கல்யாணத்தையே வேண்டாம்னு நிறுத்திருப்பான். ஆமா அழகு தேவதை, அப்புறம் மாப்பிள்ள சூர்யா உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு சிஸ்டர் கஷ்டப்பட்டு போட்ட பிளான் எல்லாம் நடக்காம போயிரும். நீங்க சொன்னீங்கன்னு நானும் எவ்வளவு பொறுமையா இருக்கேன் ஆண்டி. ஆனா அந்த டம்மி மாப்பிள்ள ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். அவன் மூஞ்சியும் அவனும் தோத்தோல கொடுப்பா இருக்கு. ஜாஸ்மின், அவனே டம்மி மாப்பிள்ள, எப்படியோ அவன் உன் கழுத்துல தாலி கட்ட போறது இல்ல. அப்புறம் எதுக்காக ஜாஸ்மின் டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்ண சொல்ற? பொண்ணு பார்த்துட்டு கிளம்பி போயிருவான்னு பார்த்தா வீட்லயே டேரா போறான். மாப்பிள்ளைய புடிச்சிருக்குன்னு சூர்யா சொன்னதுக்கு அப்புறம் அவர் இந்த வீட்டுல தங்க வைக்க கூடாதுன்னு சொன்னா அது நல்லாவா இருக்கும்? ஆமா அழகு தேவதை, சிஸ்டர் சொல்றதுதான் கரெக்ட். அது மட்டும் இல்ல ஜாஸ்மின், அத்தை மாப்பிள்ளைய வீட்டுல தங்க கூடாதுன்னு சொன்னா அத்தைக்கு மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டு சூர்யா மாமா நினைக்கவும் சான்ஸ் இருக்கு ஜாஸ்மின். அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. ஆமாமா அழகு தேவதை, சீஜா சொல்றதும் கரெக்ட், அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. அவன் இங்க இருந்தா உனக்கு என்ன? நீ அவன் கண்ணுல படாம இருந்துக்கோ. ஐயோ ஆண்டி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவன் நடவடிக்கை எல்லாம் பார்த்தா நான் கதவை சாத்திட்டு ரூமுக்குள்ள இருந்தாலும் தேடி வந்து என்ன டார்ச்சர் பண்ணுவா போல இருக்கு. அப்படிலாம் எதுவும் நடக்காது ஜாஸ்மின், கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாம் அத்தை பாத்துப்பாங்க. ஜாஸ்மின், உங்க ரெண்டு பேருக்கும் என்ன கல்யாணமா நடக்க போகுது? ஜஸ்ட் ஒரே ஒரு வாரம், 7 நாள் தானே ஜாஸ்மின், கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு இரு. இத பாரு, சூர்யா உன் கழுத்துல தாலி கட்டணுமா வேண்டாமா? நீங்க சொல்றதெல்லாம் புரியுதா ஆண்டி, ஆனா என்னாலதான் சமாதானமே ஆக முடியல. நீங்க வேற ஒரு நல்ல டம்மி மாப்பிள்ளைய பாத்திருக்கலாம்ல. நம்ம கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு இந்த மாப்பிள்ள வந்ததே பெரிய விஷயம். இவனை துரத்தி விட்டுட்டு இன்னொரு மாப்பிள்ளைய நான் எங்கன்னு தேடி பிடிப்பேன்? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஜாஸ்மின். நீ வேற கல்யாணத்தை தள்ளி போடாம சீக்கிரமா வைக்க சொல்ற. இத பாரு ஜாஸ்மின், கொஞ்சம் பொறுத்துக்கோ, இன்னும் ஒரே ஒரு வாரத்துல நீ என்னோட மருமக. உனக்கு பிடிச்ச சூர்யாவுக்கு பொண்டாட்டி ஆக போற, அத மட்டும் நீ மனசுல நினைச்சுக்கோ. வேற எதை பத்தியுமே யோசிக்காத, மத்தது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். புரியுதா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.